ஸ்ரீ மாதிரே நமகா வணக்கம். சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து ரேணுகா தேவி பேசுகிறேன். இன்றைய பதிவில் குலதெய்வம்னா யார், அந்த குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும், குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், இல்லை அந்த குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்களுக்கு என்னெல்லாம் தீமைகள் வாழ்வில் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கிட்ட அதிக பேர் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருடைய குறைகள் என்னவா இருக்குன்னா, அம்மா நான் நிறைய பூஜை செய்கிறேன், நிறைய ஜாதகங்கள் பார்த்து பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நிறைய வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிறேன், நான் போகாத கோயிலே இல்லை, நான் பார்க்காத சாமியே இல்லை, செய்யாத பரிகாரமே இல்லை, ஆனால் என் பிரச்சனை மட்டும் குறையில, இருக்க இருக்க அதிகமாக தான் போயிட்டு இருக்குது, என்னோடய வீட்டில் எந்த விதமான நல்ல காரியங்களுமே நடக்கிறது இல்லை, எதிர்மறையாக நிறைய விதமான பிரச்சனைகள் எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லா சாமி வழிபாடு பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வழிபாடு பண்ண வேண்டிய முக்கியமான தெய்வம் குல தெய்வம். நீங்கள் என்னதான் ஒரு பெரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணினாலும் குல தெய்வம் அனுமதி பெற்றுதான் அந்த தெய்வமும் உங்களுக்கு அருள வேண்டும். அப்படி அந்த குலதெய்வம் அருள் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் பலன் கிடையாது, என்ன பரிகாரம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் பலன் நிச்சயமாக நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதனால் குலதெய்வம் என்பது மிக 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 முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பெருமைக்குள்ள ஒரு தெய்வம். சரி, இதுவரைக்கும் எங்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியலம்மா, குலதெய்வம்னா நாங்கள் இதுக்கு வழிபாடு பண்ணதே இல்லை, எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம குலதெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குலதெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா தானே அதுக்கு வழிபாடே பண்ண முடியும். நம்ம மூதாதையர்கள், தாத்தாவுக்கு தாத்தா, அவங்களுடைய தாத்தா, அந்த மாதிரி வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வமே குலதெய்வம். அதாவது ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய குடும்பம் என்ன பண்ணோம், ஒரு முனீஸ்வரனையோ இல்லை ஒரு காத்தவராயனையோ இல்லை ஒரு இசக்கி அம்மனையோ ஒரு குறிப்பிட்ட கோவிலிலே முடி எடுத்து மொட்டை அடித்து அவர்களுக்கு உண்டான வழியில் ஒரு பூஜை, ஒரு ஆடு கோழி அறுத்தோ இல்லை ஒரு பால் பொங்கல் வைத்தோ பூஜையை செய்துவிட்டு ஒரு வீட்டில் நல்ல காரியம் பண்ணுறதோ வயலில் அறுவடை செய்கிறதோ விதை விதைக்கிறதையோ செய்கிற வழக்கம் வச்சுருப்பாங்க. அந்த தெய்வம்தான் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வம். இன்னொரு சிலரோ வீட்டிலையே அம்மையில் இறந்து போனவங்க, கர்ப்பிணியாக இறந்து போனவங்க, சுமங்கலியாக இறந்து போனவங்களை வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க பூவாடைக்காரிகள், கன்னி தெய்வங்கள் என்று வழிபாடு நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக குலதெய்வத்துக்கும் இறந்தவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பூவாடைக்காரியே குலதெய்வம் ஆகிட மாட்டாங்க, குலதெய்வம் பூவாடைக்காரி ஆகிடாது. நிச்சயம் கன்னி தெய்வத்துக்கும் பூவாடைக்காரிக்கும் குலதெய்வத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டிலே முன்னவர்களாக இருந்து இறந்தவர்கள்தான் பூவாடைக்காரிகள், கன்னி தெய்வங்கள். பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக வழிபட்டு வந்த தெய்வம்தான் குலதெய்வம். சரி, எங்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாதுமா, அந்த குலதெய்வத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 48 நாள் பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும். நான் சொல்கிற வழியாக நீங்கள் செய்து தந்தீங்கன்னா நிச்சயம் அந்த குலதெய்வத்துடைய அருளால் அந்த தெய்வத்தை நீங்களே நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகளில், குளத்துலேயோ ஆற்றுலேயோ இல்லாதவங்க ஒரு சென்னை வாழ் மக்களாக இருந்தால் கடலில் கூட நீராடிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி அதில் குளிச்சுட்டு அந்த கரையில் இருக்கக்கூடிய களிமண், அந்த களிமண்ணை வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு மனைப்பலகையோ ஒரு கல்லாலான மனையிலையோ கோலமிட்டு பிள்ளையாராட்டம் பிடிக்கணும். அந்த மண்ணை பிள்ளையாராட்டம் பிடிச்சு அதுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள், திருநீர் எல்லாமே கலந்து இட்டு புஷ்பம் சாற்றி உங்களால் முடிஞ்ச முதல் அன்னைக்கு சாப்பாடு வழிபாடு, ஏதாவது சாம்பார் சாதமோ என்ன உங்களுக்கு பிரியம் இருக்கோ, சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். தொடர்ந்து 48 நாளைக்கு அந்த பூஜையை சுத்தையாக மேற்கொண்டு வந்தோம்னா குலதெய்வத்தை நினச்சி, அப்பா எனக்கு குலதெய்வம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீங்களே அதுக்கு எனக்கு அருளாசி செய்யணும், உங்கள் ஆலயம் எங்கே இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் வழிகாட்டணும், என்னுடைய குலம் விருத்தியாக மேன்மையாக நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று அந்த குலதெய்வத்தை
நீங்கள் மனமாற பிரார்த்திச்சுண்டு 48 நாளைக்கு சுத்தையாக அந்த பூஜையை செய்து வரும்பொழுது நிச்சயம் அந்த தெய்வமாகப்பட்டது உங்கள் கனவிலே அல்லது வேற மனிதர்கள் மூலமாகவோ அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அவங்க வழிபாட்டு முறையை நிச்சயம் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆலயம் போய் நீங்கள் அந்த பூஜையை செய்துக்கலாம் சரிம்மா எங்கள் குலதெய்வம் வேற ஊரில் இருக்குது நாங்கள் இப்போ வெளி ஊரில் இருக்கோம் எங்களால் அந்த பூஜையை பண்ண முடியல ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் இது தான் நாங்கள் அந்த பூஜையை வீட்டில் செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக அந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் அந்த பூஜையை எப்படி செய்யணும் உதாரணமாக சில பேருக்கு பலி கொடுத்து பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு பால் பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்தந்த வழி பிரகாரம் நீங்கள் பூஜையை செய்து கொள்ளலாம் எங்களுக்கு வந்து பலி பூஜை செய்துக்க விருப்பம் இல்லை பால் பூஜை தான் செய்யணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சீட்டு போட்டு பார்த்தோ பூ போட்டு பார்த்தோ உத்தரவு வாங்கி உங்கள் பூஜையை நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்களாகவே அந்த பூஜையை மாற்றக்கூடாது நிச்சயமாக குலதெய்வத்தோட அனுமதியோடு தான் நீங்கள் பூஜையை மாற்றி செய்யணும் சரி எங்கே எந்த இடத்துல இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் முனீஸ்வரன் தான் குலதெய்வம்னா நீங்கள் எங்கே வேணாலும் பூஜை பண்ணிக்கலாம் எங்கே இருக்கிற முனீஸ்வரனுக்குனாலும் பூஜை பண்ணிக்கலாம் நிச்சயம் ஒரு திருமணம் என்றாலோ காது குத்து அப்படின்னாலோ அந்த குலதெய்வத்துக்கு பூஜையை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும் சரி இந்த குலதெய்வ வழிபாடு செய்யலை எங்களுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் செய்யலை இதனால் எங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கெட்ட கனவுகள் இந்த செய்வினை பில்லி சூனியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு குலதெய்வ அருள் இல்லாதது தான் முக்கியமான காரணம் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்காது ரெண்டாவது விபத்துக்கள் இரத்தரண காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் ஏன் குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணதுனால குலதெய்வம் கொடுக்குற தண்டனையா நிச்சயம் கிடையாது குலத்தை காக்க வேண்டிய தெய்வத்தை நீங்கள் மறந்திருப்பதனால குலத்தை காக்க வேண்டிய கால அவகாசம் அவருக்கு இருக்காது நீங்கள் அந்த தெய்வத்தை உடனடியாக பூஜை செய்து வழிபாட்டு வரும்பொழுது நிச்சயம் குலத்திற்கு ஒரு தீங்கு நேரும் பொழுது நம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் வந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சு நம்மளுடைய குடும்பத்தை சுபிட்சமாக வச்சுருப்பாங்க இந்த பதிவை பார்த்த நண்பர்கள் அவரவர்கள் குலதெய்வத்தை நிச்சயம் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் அவரவர்களுக்கு உண்டான வழிமுறையில் பூஜை செய்து குலதெய்வ அருளை வாழ்வில் பெற்று அனைத்து வளங்களுடன் வாழ வேண்டுகிறேன் ஸ்ரீ மாத்ரே நமகா இந்த பதிவில் உங்களுக்கு எதுன்னு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலியமாக உங்கள் பதிவில் தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அந்த விளக்கத்தை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்